கங்காரம் தாத்தாவோட ஆவி சொன்ன மாதிரியே ஊர் எல்லையில் ஆட்டு பலி கொடுத்து ரத்தத்தை ஊற்றுனதும் எங்கிருந்தோ இன்னொரு பேய் வந்து தன்னுடைய நீண்ட நாக்கால் அந்த ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சுது. உடனே கமலாவோட ஆவிக்கு சக்தி குறைஞ்சி போய் மறைஞ்சு போச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த சங்கர் பயந்து போய் அவங்க ஊருக்கு ஓடி நேராக மந்திரவாதி பாட்டியை பார்க்க போனான். என்னடா ஆச்சு, ஏண்டா இப்படி பயந்து வர? ஐயோ, எப்படியோ தப்பிச்சுட்டு வந்தேன், இல்லனா செத்துருப்பேன். சரி, தாத்தாவோட ஆவியை கூப்பிடவா? உனக்கு ஏதோ சந்தேகம் இருக்குன்னு சொன்னியே, அதை கேக்குறியா? வேணாம் பாட்டி, தாத்தாவை கூப்பிடுறது வேணாம். ஏன்னா தாத்தா ஏதோ ரகசியத்தை நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. தாத்தா மேல எதுக்குடா உனக்கு சந்தேகம்? தாத்தா உயிரோட இருக்கிறப்போ என்ன சொன்னாங்கன்னா, சிற்பிக்கு அவனோட மனைவினா ரொம்ப இஷ்டம், அவளை விட்டா வேற எந்த பொண்ணையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்குதான் கமலா மூஞ்சியில உளிய வீசினாருன்னு சொன்னாங்க. ஆனா ஆவியா வந்த தாத்தா சிற்பிக்கு காது கேட்காது, தெரியாம உளிய வீசிட்டான்னு சொல்றாங்க. சிற்பி செருடனா இருந்தா அந்த கமலா கூப்பிடுறது அவங்களுக்கு எப்படி கேட்கும்? அதுவும் இல்லாம ஊர் எல்லையில ரத்தத்தை ஊத்துன அத வேற பேய் வந்து ஆசை ஆசையா குடிச்சிச்சு. இந்த பேய் யாரு? கமலா பேயா மாறி ஊர் ஜனங்கள்ல சிலையாக்கி கொண்டுட்டு இருக்கும்போது இந்த பேய் கமலா பேய தடுத்து நிறுத்த பாக்குது. அதனால தான் தாத்தா ஏதோ மறைக்கிறாங்கன்னு சொன்னேன். நீ சொல்றத கேக்கும்போது தாத்தா மேல எனக்கும் கூட சந்தேகம் வருது. பாவம் பாட்டி, அந்த ஊர் ஜனங்க ரொம்ப நல்லவங்க, இப்படியே விட்டா அந்த கமலா பேய் ஊர் ஜனங்கள்ல சிலையாக்கி கொண்டுரும். நீதான் எப்படியாச்சு காப்பாத்தணும். சரி, அப்படின்னா வா அந்த ஊருக்கு போலாம். என்ன, அந்த ரத்தத்தை ஊத்துன இடத்துக்கு கூட்டிட்டு போ. இந்த ராத்திரிலியா? நான் வர மாட்டேன், எனக்கு ரொம்ப பயம். நான் இருக்கும்போது உனக்கு என்னடா பயம், வா போலாம். அன்பே அன்பே, உன்னைத்தான் திரும்பிப்பார். அன்பே அன்பே, உன்னைத்தான் என்னை பார். பாட்டி, அந்த பேய் கூப்பிட்டா பின்னாடி திரும்பாத, நீயும் சிலையா மாறிடுவ, அப்புறம் உன்னை காப்பாற்றவே முடியாது. என்ன அந்த பேய் ஒன்றும் பண்ணாதுடா, நீ தைரியமா நட. என்னவோ அந்த பாட்டி பின்னாடி வாரதோ இல்லையோ சிலையா மாறிடிச்சோன்னு தெரியல, பின்னாடி திரும்பலான்னா ரொம்ப பயமா இருக்கு. பாட்டி பாட்டி, இருக்கிறியா? ஐயோ மறந்துட்டேன், இவன் செவிட இல்லையா? நீ திரும்பி பார்க்காத, அந்த பேய் உன் பின்னாடியே வருது. ஐயோ அப்பா, நீ பார்த்துட்டியா? நீ சிலையா மாறிடுவ, ஜாகிரத. ஐயோ எனக்கு ஒன்னும் ஆகாதுடா, என்கிட்ட வேதாள முதிரை இருக்கு. எந்த பேயும் எந்த பிசாசும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பேசாம ஒழுங்க முன்னாடி பார்த்து நட. அன்பே அன்பே, உன்னைத்தான் திரும்பிப்பார். அன்பே அன்பே, உன்னைத்தான் என்னை பார். சங்கர், என்ன நடந்தாலும் என்ன மட்டுமே பார், பின்னாடி திரும்பி பார்க்காத. அன்பே அன்பே, உன்னைத்தான் திரும்பி பார். என்னை எதுக்கு கூப்பிட்ட, எதுக்கு கூப்பிட்ட? யார் நீ? நான் இந்த ஊரோட எல்லையில இருக்கிற காவல் பேய். என்னை தாண்டி இந்த ஊருக்குள்ள எந்த பேயாலையும் எந்த பிசாசாலையும் போக முடியாது. சங்கர் பயப்படாத,
நான் இருக்கேன்ல, இந்த பேய் சொல்றது எல்லாம் உனக்கு கேக்குதா? சங்கர் பார்த்தாலே கேட்ட மாதிரி தானே. ஏ எல்லை பேயே, இந்த கமலா யாரு? எதுக்கு எல்லாரையும் சிலையா மாத்திரா? மந்திரவாதி மலிஜாவோட பொண்ணு தான் கமலா. மதுரத்துக்கு புதுசா வந்த சிற்பிய அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சும் அவனை விரும்புனா கமலா. அவன் செஞ்சு வைக்கிற சிலைங்களை எல்லாம் ராத்திரி ஆனதும் யாருக்கும் தெரியாம போய் பார்த்து ரசிச்சுட்டு வந்துருவா. ஆனா கமலாவை கங்காரம் தாத்தாவோட பையன் ஜெயராஜ் காதலிச்சான். கமலா கிட்ட தன்னுடைய காதலை சொல்ல தைரியம் இல்லாம அவங்க அப்பா கிட்ட சொன்னான். அப்பா, எனக்கு கல்யாணம் நடந்தா அது கமலாவோட தான், போய் அவங்க அப்பா கிட்ட பேசுங்க. சூனியகாரி மகளை, அதுவும் ரொம்ப குரூபமா இருக்கிற இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றானே, இவளை கல்யாணம் பண்ணா என்னோட மரியாதையெல்லாம் போயிடும். எப்படியாச்சு இவங்களை பிரிச்சாகணும். கங்காரம் தாத்தாவுக்கு அவனுடைய பிள்ளையோட காதலை கெடுக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் கமலாவுக்கும் புதுசா வந்திருக்கிற சிற்பிக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொன்னான். கமலா ராத்திரியில சிலைகளை பார்க்கறதுக்காக போனதை எல்லாரும் பார்த்தாங்க. அதை பார்த்த எல்லாரும் கங்காரம் தாத்தா சொன்னது உண்மைதான்னு நம்பினாங்க. அப்படி அந்த விஷயம் அங்க இங்கன்னு பரவி கடைசியில சிற்பியோட பொண்டாட்டி காதில் வந்து விழுந்துச்சு. பொண்டாட்டி சிற்பி கிட்ட கூச்சிக்கிட்டு ஊரை விட்டே போயிட்டான். இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு நினைச்ச கங்காரம் தாத்தா சிற்பிக்கிட்டு போய் கமலா தான் இப்படி எல்லாம் சொன்னான்னு சொல்லி போய் சொன்னாரு. இது எதுவும் தெரியாத கமலா மட்டும் நம்ம அழகா இல்லைங்கிறதுனால தான் சிற்பி நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. மந்திரவாதியான அவங்க அம்மா மூலமா அமாவாசை நாள் மட்டும் அழகா மாறுற மாதிரி ஒரு வரத்தை வாங்கினா கமலா. ஆனா தன்னுடைய பொண்டாட்டி தன்னை விட்டுட்டு போறதுக்கு காரணம் கமலா தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிற்பி கோவமா கமலா மேல உளிய தூக்கி போட்டதும் கமலாவோட மூக்கு துண்டாகி அவமானம் தாங்க முடியாம தூக்குமாட்டி செத்துட்டா. கமலா, உன்னுடைய ஆவிய பேயா மாத்திர, உன்னை பார்த்து சிரிச்ச இந்த ஊர் ஜனங்களை பழி தீத்துக்கோ. அன்பே அன்பே, உன்னைத்தான் திரும்பிப்பார். அன்பே அன்பே, உன்னைத்தான் என்னை பார். அன்பே அன்பே, உன்னைத்தான் திரும்பிப்பார். ஆ கமலா செத்துட்டா இல்ல, இப்ப யார் என்ன கூப்பிடுறது? என் பொண்ணோட சாவுக்கு காரணமான உங்க எல்லாரையும் நான் பழி வாங்குவேன். அப்படி மலிஜா அந்த ஊர் மேல இருந்த தீராத பகையில தன்னுடைய மந்திர சக்தியால ஏதேதோ கெட்ட பூஜைகளை எல்லாம் செஞ்சிட்டு இருந்தா. உடனே அந்த ஊர்ல இருந்த மாடுங்க ஆடுங்க எல்லாமே செத்து போச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மதுரத்தோட ஊர் மக்கள் பயந்து போய் இது எல்லாத்துக்கும் காரணம் மலிஜாதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை மரத்துல கட்டி கல்லால அடிச்சு உன் சாபத்தை திருப்பி வாங்கிக்கோ, இல்லனா உன்னை சுட்டுருவோம்.
என்ன கொன்னாலும் என்னுடைய பகை தீராது. இனிமே இந்த ஊர்ல ஆடுங்களோ மாடுங்களோ பிழைக்காது. கோவத்துல மலிஜாவ உயிரோட கொளுத்திட்டாங்க. அப்போல இருந்து அந்த ஊர்ல ஆடோ மாடோ எதுவுமே உயிரோட இல்ல. வெளியூர்ல இருந்து எடுத்துட்டு வந்து வளர்த்தாலும் இருட்டானதும் அதுங்க எல்லாம் செத்து போயிடும். நம்ம ஊர் பிரச்சனைய சொல்லி மந்திரவாதிய கூட்டிட்டு வந்திருக்க. இவங்க சொன்ன மாதிரி செஞ்சா நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீந்துரும். சாமி, ஊர்ல ஒரு ஆடு மாடு கூட பொழைக்கிறதே இல்ல அந்த சூனியக்காரினால. அமாவாசை அன்னைக்கு வெளியே போறவங்க திரும்பி வர்றதே இல்ல. அதுவும் இல்லாம ராத்திரியானா பாக்குறதுக்கே விசித்திரமான சிலைகள். அதை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும். ஒரு பேய் அடுக்கிற சக்தி இன்னொரு பேய்க்கு மட்டும்தான் இருக்கும். மகாதிருஷ்டாங்கிற ஒரு பூஜையை பண்ணி இந்த ஊருக்கு எல்லையில ஒரு பேய காவலா நிக்க வைக்கிறேன். அதை தாண்டி எந்த பேயும் ஆவியும் பிரேதாத்மாவும் இந்த ஊருக்கு வரவே வராது. ஆனா எல்லா பௌர்ணமியும் அந்த பேய்க்கு நீங்க தத்தால பசிய நீக்கணும். ராத்திரியில யாரும் வெளியே போகாதீங்க. அமாவாசை அன்னைக்கு வீட்லயே இருங்க. இப்படி எவ்வளவு நாள் செய்யணும்? ஆயுசு முடியறதுக்கு முன்னாடியே பல்வன்மரனான அந்த ஆத்மா ஆயுசு இருக்கிற வரைக்கும் இந்த பூமியிலேயே இருந்து ஆயுசு தீர்ந்த பிறகு இந்த உலகத்துல கரைஞ்சிரும். அது வரைக்கும் நான் சொன்ன இந்த கட்டுப்பாடை நீங்க பண்ணித்தான் ஆகணும். நீங்க அந்த சூனியக்காரியோட சாபம் போய் ஆடு மாடு வளர்க்குற மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. அதை பண்ணணும்னா சாபம் கொடுத்த அந்த சூனியக்காரி இருக்கணும். ஆனா நீங்க அந்த சூனியக்காரிய கொளுத்திட்டீங்க. அது முடியாது. அவாம் அவாம் அவோகயாமி அவாம் அவாம் அவோகயாமி. அப்படி அந்த மந்திரவாதி மூலமா என்ன இந்த ஊரோட எல்லையில காவலா வச்சாங்க. நான் இருக்கிறதுனாலதான் கமலா இந்த பேய் வழியை தாண்டி ஊருக்குள்ள வரமாட்டா. அப்படின்னா இந்த ஊர் மக்களை எப்படி காப்பாத்துறது? ஹஹஹா, அது நடக்கவே நடக்காது. கமலாவோட ஆயுசு முடிகிற வரைக்கும் இந்த ஊர் ஜனங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஆட்டு வழி கொடுத்து எனக்கு ரத்தத்தை படையலா விற்கணும். சங்கர் ஊர் மக்கள் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி ஊரோட கட்டுப்பாடுகளை மதிச்சு நடக்க சொல்லி அங்கிருந்து பாட்டி கூட அவன் ஊருக்கு கிளம்பினான். அன்பே அன்பே, உன்னைத்தான் திரும்பிப்பார். அன்பே அன்பே, உன்னைத்தான் என்னை பார். அப்பாட, உன்னோட தயவால இந்த ஊஜனங்களை காப்பாத்திட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. பாட்டி வந்துகிட்டே இருக்கியா? வந்துட்டு தாண்டா இருக்கேன். நீ திரும்பி பார்க்காத. பாட்டி வந்துகிட்டு இருக்கியா? திரும்பி பார்க்காதன்னு சொன்ன இல்லடா செவிடா.